வாத நோயை குணமாக்கும் உருளைக்கிழங்கு உருளை கிழங்கு மூலமாக நம்ம வாத நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படின்னு பாத்தீங்க பார்த்தோம்னாக்கா இரு ரெண்டு பச்சையான உருளைக்கிழங்கோட தோல் பச்சையான உருளைக்கிழங்கு இருக்கு பார்த்தியா அது தோலோட மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் தண்ணி தண்ணி ஊத்தி அரைச்சிக்கணும் தான் ரெண்டு தே ரெண்டு தேக்கரண்டி தேக்கரண்டி டீஸ்பூன் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ணும் இப்ப நான் அரைச்சி வச்சல அந்த உருளைக்கிழங்கன்னு சாப்பிட்ணும் இப்படி நம்ம அந்த அந்த சாதத்தை நல்லா தண்ணி கழிக்கு சாறு மாதிரி வச்சுக்கிட்டு ஜூஸ் மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படி சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா உடல்ல வந்து வாத நோய் வருது பாத்தீங்களா அதை தோற்றுவிக்கும் அமிலத்தை வந்து அது வெளியே தீதாமா இப்படி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னு வச்சுங்களேன் வாத நோய் இருக்கிறவங்களுக்கே வாத நோய் குணமாயிடுமாம் நிஜமானமே குணமாயிடும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் தசை வீக்கம்லாம் தசையெல்லாம் வீக்கமா இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு என்ன சொல்றாங்கனாக்கா உருளைக்கிழங்குல உள்ள சத்து வந்து அடிவயிறு மற்றும் இறைப்பையில உள்ள குழாய்களை குழாய் இருக்குல்ல அது வீங்குறதையும் அவுட்ல நச்சு வந்து உம் தேங்க தேங்கி நிக்குமாம் அது தேங்காம இருக்கிறதுக்கு முன்கூட்டியே தடுத்துரும் உடலுக்கு வந்து ரொம்ப நன்மை செய்யுது உடலோட எலும்பு இணைப்புகள் மற்றும் தசைகளோட வீக்கம் இருக்குல்ல முதலிய கோளாறுகளை எல்லாம் நீக்கிடுது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம பாத்துக்குது வாத நோய்க்கு வந்து வெளிப்பூச்சாக இந்த இந்த இதை தேய்க்கலாம் தேக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உருளைக்கிழங்கு சாற்றை வந்து அடுப்புல வச்சு அடுப்புல வச்சுக்கணும் வச்சுட்டு அதுல மூன்றில் இப்ப நம்ம உருளைக்கிழங்கு அரைச்ச அந்த சாறு சாறு இருக்கு பார்த்தீங்களா அதை அடுப்பில் வச்சுட்டு அதுல மூன்றில் ஒரு பங்காக அதாவது வத்த செய்யணும் சுண்டை வச்சிடணும் வச்சுட்டு அதில் கிளிசரின்ஸ் கிளிசரின் கலந்துக்கணும் கிளிசரின் கலந்து கலந்துட்டு ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கணும் ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுட்டு எலக்டைட் பாட்டில் நல்லா வச்சுட்டு வீக்கம் வலி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அது வந்து ஒரு மூணு மணி டூ டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு உருவாட்டி அந்த இடத்துல தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டே வந்தோன்னு வச்சுக்கலேன் அந்த இடத்துல வந்து இந்த ஒரே நாள்லேயே வீக்கமும் வலியும் போயிடும் அப்படின்னும் சொல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவி அவிச்ச உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த தோல் எல்லாம் சேகரித்து சுத்தம் செஞ்சு ஒரு ட ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து பத ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கணும் இப்போ இந்த அப்புறம் இந்த கஷாயத்தை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னாங்க வச்சுங்களேன் கீழ்வாத குணவாகும் இந்த முறையில் தினமும் மூணு முறை தயாரித்து அதாவது த்ரீ டைம்ஸ் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி அதாவது ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணணும் சரிங்களா ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா பர்மனெண்ட்டாக அது சரியாயிடும் இந்த மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க வாத இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க ட்ரை பண்ணீங்கனாக்கா இது கண்டிப்பா இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாதனோ இல்லாதவங்க வயசானவங்க இதை ட்ரை பண்ணும்போது நம்ம வராம தடுக்கலாம் அதாவது நமக்கு வாதுனை வராமல் தடுக்கலாம் நம்ம குடும்பத்தில் வேறு யாருக்காவது அப்படி இருந்து நமக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு இது வராமல் தடுக்கலாம் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும் யூ